அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 14:27 வாசிங்க பார்க்கலாம். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். உடனே இயேசு, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்த அற்புத நிகழ்ச்சிக்கு பிறகு ஆண்டவர் இயேசு தமது சீஷர்களை பார்த்து, நீங்கள் படகை எடுத்துக்கொண்டு அக்கறைக்கு போங்கள் என்று அவர்களை துரிதப்படுத்தினார். ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் படகை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். புறப்பட்டு போகும் பொழுது திடீரென்று எது காற்றினாலே தத்தளிக்கிறார்கள், தண்டு வலிக்கிறதுல கஷ்டப்படுகிறார்கள். அப்படி இரவின் 4 ஜாமம் வரையிலும் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். ஆக எங்கும் இருள், சூறாவளி, ஆக எதிர்காற்று, இவைகள் மத்தியிலே 4 ஜாமத்தில் மலைமேல் ஜபம் கொண்டிருந்த ஆண்டவர் இயேசு இறங்கி கடல் மேல் நடந்து வந்தார். அப்பதான் சொன்ன வார்த்தை, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி காற்றை கடலை அமர்த்தி கடல் மேல் நடக்க வைத்த பேதுரு அவரும் அதே கடல் மேல் நடந்து வந்து படகிலே ஏறினார்கள். காற்று அமிழ்ந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்புதான் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரும் போஷித்த அற்புத நிகழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், அவர்களுக்கு மகிழ்ச்சி, ஆகோ ஓஹோன்னு செய்திருக்கிறாங்க. இப்போ சில மணி நேரத்தில் பாருங்க, அதுக்கு நேர்மாறா சூழ்நிலை இருக்குது. திகில், பயம், கலக்கம், போராட்டம், தப்பி பிழைப்போமோ என்கிற நம்பிக்கையற்ற நிலைமை. ஆண்டவர் சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னா, ஆக நமது வாழ்க்கைங்கிறது எப்பொழுதுமே அற்புதத்திலும் அதிசயத்திலையும் ஆக மகிழ்ச்சியிலும் இருப்பதில்லை. ஆக எப்பொழுதுமே மலையின் உச்சியின் அனுபவத்தில் நம்ம இருக்கிறதில்ல. சில நாள் மலையின் உச்சியில் அனுபவம் இருக்கும், சில நாள் பள்ளத்தாக்கின் அனுபவம் நமக்கு இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் நினச்சது போல ஒரு காலத்தில் ஓகோன்னு இருந்திருக்கலாம், இன்றைக்கு எல்லாவற்றையும் எழுந்திருக்கலாம். நீங்கள் ஒருவேளை எவ்வளோ பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படலையேன்னு வந்திருக்கலாம். பயப்படாதீங்க, எதிர்காற்று வரலாம், சூறாவளி வரலாம், கர்த்த சொல்ல அவைகள் மத்திலே அவரை நம்பி திடனாயிருங்கள். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்ன ஆண்டவர் ஜெயம் தருவார். ஹலலூயா, ஹலலூயா.